வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் லோ பேட் ஜிஎம் நியோ க்ரீமோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லோ பேட் ஜிஎம் நியோ க்ரீம் இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் குளோபிட்டசோல், மைக்கோனசோல், நியோமைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வகையான மருந்துகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மருந்தோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். பொதுவாக இந்த லோபெட் ஜிஎம் நியோ க்ரீமை வந்து பல்வேறு வகையான ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு டாக்டர் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கும், அதாவது பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளால் உடம்புல அங்கங்கே ஸ்கின்னில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை குணப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடிய மருந்து தான் இந்த லோபெட் ஜிஎம் க்ரீம். மேலும் நிறைய பேருக்கு அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டாவே அந்த இடத்துல இச்சிங், இரிட்டேஷன், ஸ்வெல்லிங், ரெட்னஸ் போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் இதில் வந்து குளோபிட்டசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீராய்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மருந்து பயன்படுத்தும் போது அந்த ஸ்கின்னில் வந்து இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் அல்லது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் ஏற்பட்டுறக்கூடிய அந்த சிம்டம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படும். மேலும் வந்து இதில் மைக்கோனசோல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதை கில் பண்ணுறதுக்கும் இந்த மருந்து வந்து பயன்படுது. மேலும் இந்த க்ரீமில் வந்து நியோமைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா எல்லாத்தையுமே கொன்று அந்த இடத்த வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. மேலும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல பாக்டீரியா, ஃபங்கஸ் இதெல்லாம் அதிகமாக வளராமல் தடுக்கிறதுக்கும், வேறு இடங்களில் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பரவாமல் இருக்கிறதுக்கும் இந்த க்ரீம் வந்து பயன்படுது. இந்த மருந்து வந்து முழுக்க முழுக்க ஸ்கின்னில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்து டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் யாரும் சுயமாக எடுத்துக்கக்கூடாது. உங்களோட நோய் கண்டிஷனை பார்த்துட்டு டாக்டர் வந்து உங்களுக்கு இந்த மருந்தை பரிந்துரை பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை யூஸ் பண்ணுறவங்களுக்கு போடக்கூடிய ஒரு வீடியோ. நாம் வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரையையும் விளம்பரப்படுத்துகிறதோ யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதோ கிடையாது. இதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகவல் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த மருந்தை டாக்டரோட பரிந்துரைப்படி தான் பயன்படுத்தணும். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாவது இடத்துல வச்சுருங்க. எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். மேலும் ஒரு கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் சன்லைட் படாத அளவுக்கு வச்சுருங்க. சரி, இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு சில வகையான சைடு எஃபெக்ட் வரலாம். என்னென்னா ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்காது. இந்த மருந்து அதிகம் அப்ளை பண்ணும்போது அல்லது முறையான முறையில் பயன்படுத்தலைனாவோ அல்லது சில பேருக்கு ஸ்கின்னில் வந்து ஒவ்வாமை பிரச்சனை கூட இருக்கும், இந்த மருந்து சேராது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இச்சிங், இரிட்டேஷன் அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும். ஆனால் வந்து நம்ம பாடியே அதை வந்து சரி பண்ணிக்கும். சப்போஸ் நீங்கள் அதிகமாக இந்த சைடு எஃபெக்ட் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மருந்தை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட இடத்த வந்து நல்லா ஒரு சுடுதண்ணியை வச்சு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்த நல்லா ஈரப்பதம் இல்லாமல் ஒரு டவலில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்தை பயன்படுத்துறது நல்லது. பொதுவாக இந்த மருந்தை நைட் டைமில் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து யூஸ் பண்ணும்போது தப்பி தவறி கூட உங்களோட கண்கள், வாய் மற்றும் மூக்குக்குள்ளே இந்த மாதிரி எங்கே படுற மாதிரியும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான இடத்துல பயன்படுத்தும் போது பல்வேறு வகையான அலர்ஜி, சைட் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணணும். சரி, இந்த மருந்தை எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் எவ்வளோ நாள் பயன்படுத்த சொல்கிறாரோ அந்தளவுக்கு பயன்படுத்தினா போதும். அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.